ஆறு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று திருச்சி ரயில் நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சித்துறை தலைவர் பொறியியல் மற்றும் செய்தி பிரிவு அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்றனர். பின்னர் தஞ்சாவூரில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் 1705 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,48,00,000 ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் மக்களுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 பிறகு ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த தேசத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மிகவும் முக்கியமானது. நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய நலன், மாற்றுத்திறனாளிகளுடைய மேம்பாடு, மாற்றுத்திறனாளிகளுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் எல் முருகன் வேளாண் திருத்த சட்டங்கள் மூலம் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு விவசாயிகளே விலையை நிர்ணயித்துக் கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுகிறது. விவசாயிகள் யாரும் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை என்றும் அரசியல் கட்சிகள் தான் எதிர்க்கின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அறியப்படாத தலைவர்கள் பற்றியும் அவர்களது வாழ்க்கை வரலாறுகளையும் பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் சுதந்திரம் அடைந்து 75வது ஆண்டை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வரும் அன்சங் ஹீரோஸ் என்று சொல்லக்கூடிய 75 லீடர்களை அவர்களுடைய எங்களுடைய தூர்தர்ஷன் தமிழ் பொதிகையில் 75 லீடர்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒளிபரப்ப செய்ய இருக்கின்றோம். அதாவது அறியப்படாத தலைவர்கள் எவ்வளோ அவர்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்டங்களையும் நாம் தமிழகம்தான் அதிகமான பயனாளிகள் உள்ள மாநிலமாக இருக்கிறது. அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் இணை அமைச்சர் ஏ நாராயணசாமி கலந்து கொண்டார்.